கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாஜிக்கை உடைப்பதே மேஜிக் என்பதை நிரூபிக்கும் அந்த நம்ப முடியாத ஆச்சரிய அனுபவம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். பறந்து விரிந்த நீலவானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு புள்ளி, அது பறவையல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். பொதுமக்கள் மத்தியிலிருந்து மெல்ல மெல்ல மேலெழும்பி பறக்கும் வீடியோதான் சமூக வலைதளங்களில் இப்போது ஹாட் டாபிக். பறந்து காட்டியது ஒரு சில அடிகள் உயரமல்ல, 120 அடி உயரம் என்பது வெளிநாட்டு மேஜிக் கலைஞர்களே ஆச்சரியத்தில் விசாரிக்கும் அம்சம். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, எப்படி நான் நிஜமாலே ஒரு கால் தான் பாத்துட்டு இருந்தேன், அப்படியே மேல ஏறிட்டேன். இல்ல நம்பவே முடியல, சத்தியமா நான் நம்ப முடியல. இம்பாசிபிள், அன்பிலீவபிள், நோ வேர்ட்ஸ் டு சே. இந்த மாதிரி லைவ் வந்து நான் வந்து எந்த ஒரு மேஜிக் ஷோலயும் பார்க்கல. அன்பிலீவபிள், மாலுக்கு மேல அந்த பில்டிங் மேல அவ்வளவு உயரத்துல ஒருத்தர் பறந்து வர்றாரு, அது மேஜிக் பண்றாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. பறந்து காட்ட 10 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்த விக்னேஷ் அறிவியல் பூர்வமாகவும் மனப்பயிற்சி மூலமாகவே இது சாத்தியமானது என்கிறார். தாம் கடவுளோ பேயோ அல்ல, சாதாரண மனிதன்தான் என்று சிரித்தபடி கூறும் அவருக்கு சாகசத்தை முடித்து கீழே இறங்கிய போது இரத்த அழுத்தம் 70 குறைந்திருந்ததாம். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கவும் நம்பிக்கையோடு அணுகினால் எதுவும் சாத்தியம்தான் என வெளிப்படுத்தவுமே பறந்து காட்டியதாக விளக்கமளிக்கிறார் விக்னேஷ். Thank you.